வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.recruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலிகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹியூஜ் ஒரு 3500 மேலே தாங்க நமக்கு ஒரு காலி இடங்கள்கிட்ட அருமையான வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிருந்த, 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் பர்மனன்ட் ரெக்யூர்மெண்ட் தான். மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் அலவன்ஸுமே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15th தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க 15th தான் வந்து லாஸ்ட் டேட்டு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அவங்களே வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சொல்லிட்டு இருபாருக்குமே வந்து தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் முதற்கொண்டு குவாலிஃபிகேஷனில் வேக்கன்சி முதற்கொண்டு பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க, எது இதில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட்டாக நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி வந்து ஸ்போர்ட்ஸில், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு அதில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே எல்லா ஜாபுக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 26 இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 28 இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, எல்லா கேட்டகரியும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடுமே சொல்லியிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு மஸ்ட்டாக நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ் இருக்குது. அதுவுமே எஸ்பிஐயில் வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அந்த பேங்க்கில் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் மணி வந்து பே பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலோட படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.